என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இம்மிடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் சும்மா குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாலாம் பேர் வைக்கல, இதோட பேரே சும்மா குழம்பு தான். இது மோஸ்ட்லி செட்டிநாடு ரீஜியனில் ரொம்பவே பிரபலமான குழம்பு. எஸ்பெஷலி செட்டியார் கம்யூனிட்டியில் இது ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. இதை நீங்கள் 5 மினிட்ஸ் குழம்புன்னு கூட சொல்லலாம், ஏன்னா குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். நம்ம நார்மலாக ஒரு டயட் பிளானில் வந்துட்டு ஒரு சீட்டிங் டேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நல்லா கட்டுக்கட்டுவோம். அதே மாதிரி குக்கிங்க்கு லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு லீவ் வேணும் இல்லை சீட் பண்ணணும்னா இந்த குழம்பை பண்ணலாம். ஸோ சுவையும் நல்லாயிருக்கும், சிம்பிளும் கூட. இது டிஃபனுக்கும் ரைஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், புளி கொஞ்சம், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாதத்துக்குனா புளியோட அளவு, நெல்லிக்காய் அளவு. அதுவே டிஃபனுக்குனா அதில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக இருக்குல்ல. சரி வாங்க, இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நார்மலாக நான் சொல்லியிருக்கேன், எங்கள் ஊர் சமையலில் வந்து நாங்கள் வந்து அரிசி கழுவின தண்ணி வந்து நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 1 கப் அரிசி கழுவின தண்ணியும் 1 கப் நார்மல் வாட்டரும் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட இந்த குழம்பு வைக்கலாம். இதில் நறுக்கி வச்சிருந்த வெங்காயமாக நான் கையில் நசுக்கி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் நச்சு கூட ஆட் பண்ணலாம், ஆனால் பேஸ்ட்டாக அச்சிடக்கூடாது, அதோடய ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ நச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கையில் பிசைஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் தக்காளியும் கையில் பிசைஞ்சிட்டு அதே தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேவையான அளவு புளி தண்ணியை சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். ஸோ இது நல்லா பாயில் ஆகணும், 1-5 மினிட்ஸ் ஆகுது. இது நல்லா கொதிக்கணும், அதோடய ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. கொதிச்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் ஜீரகம், கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சோடனே அந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல ஊற்றி 1 மினிட்டுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து கொதித்தோடனே இறக்கிட வேண்டியதான். கையில் நீங்கள் கொத்தமல்லி வச்சுருந்தா அதையும் தூவி இறக்குங்க, நல்ல மணமாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால நான் அப்படியே இறக்கியிருக்கேன். ஸோ இந்த குழம்பு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் கொடுக்குற ஒரு குழம்புனே சொல்லலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், இடியாப்பமுக்கும் நல்லாயிருக்கும், அது போக ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வடகம் வறுத்துட்டு இந்த ஒரு குழம்பு வச்சுட்டு அன்றைக்கி லஞ்சை முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆஸ்திரேலியா தமிழ் எக்ஸ்பிரஸ். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நம்ம ஒரு சாப்பாடு தாங்க பெஸ்ட். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.